ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உன்வசம். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் கப் அளவு அரிசி மாவு, கால் கப் ரவை சேர்த்துட்டு இது கூட பொடியாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண சின்ன துண்டு இஞ்சி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை பார்த்தீங்கன்னா ரவா தோசை செய்வோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு நல்ல தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு இல்லாத நாளையில் ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதும் பேனில் தோசையை ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம எப்போதும் ரவா தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிற, மாவை தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றிக்கோங்க. இதை மூடி போட்டு மூட தேவையில்லை, அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருங்க. இப்போ மாவு மேலே ட்ரை ஆனதும் இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம். இந்த கேழ்வரகு தோசைக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படி இல்லைன்னா குருமா கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ராகி தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தோசை உள் பக்கமும் வெளி பக்கமும் கரெக்டான அளவில் வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.